ஜார்க்கண்ட் சட்டப்பேரவையில் நடைபெற்ற நம்பிக்கை வாக்கெடுப்பில் அம்மாநில முதலமைச்சர் ஹேமந்த் சோரேன் வெற்றி பெற்று பெரும்பான்மையை நிரூபித்துள்ளார். ஜார்க்கண்ட் முதலமைச்சராக இருந்த ஹேமந்த் சோரன் சட்டவிரோத பண பரிவர்த்தனை வழக்கில் தான் கைதாகப் போவது அறிந்து கடந்த மார்ச் மாதம் தனது பதவியை ராஜினாமா செய்தார். அதைத் தொடர்ந்து மாநில முதலமைச்சராக சம்பாய் சோரன் பொறுப்பேற்றுக் கொண்டார். இதற்கிடையே கடந்த இரு வாரங்களுக்கு முன்பு ஹேமந்த் சோரனுக்கு ஜார்க்கண்ட் உயர்நீதிமன்றம் ஜாமீன் வழங்கி உத்தரவிட்டது. இதையடுத்து சிறையிலிருந்து வெளிவந்த அவரை இந்தியா கூட்டணி எம்எல்ஏக்கள் நடத்திய ஆலோசனைக் கூட்டத்தில் மீண்டும் மாநில முதலமைச்சராக்குவது என முடிவு செய்யப்பட்டது. அதற்கு ஏற்ப சம்பாய் சோரன் தனது பதவியை ராஜினாமா செய்யவே ஆட்சி அமைக்கும்படி ஹேமந்த் சோரனுக்கு ஆளுநர் சி பி ராதாகிருஷ்ணன் அழைப்பு விடுத்திருந்தார். இந்நிலையில் ஜார்க்கண்ட் மாநில முதல்வராக கடந்த 4ஆம் தேதி மீண்டும் பொறுப்பேற்றுள்ள ஹேமந்த் சோரன் அரசு மீது இன்று சட்டப்பேரவையில் நம்பிக்கை வாக்கெடுப்பு நடைபெற்றது. இதில் உறுப்பினர்களாக உள்ள 76 எம்எல்ஏக்களில் ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா, காங்கிரஸ் உள்ளிட்ட கூட்டணி கட்சிகளைச் சேர்ந்த 45 எம்எல்ஏக்கள் ஹேமந்த் சோரனுக்கு ஆதரவாக வாக்களித்ததால் வாக்கெடுப்பில் அவர் வெற்றி பெற்றார். இதனிடையே தனது அமைச்சரவையை விரிவாக்கம் செய்துள்ள ஹேமந்த் சோரன் காங்கிரஸ் கட்சிக்கும் அமைச்சரவையில் இடம் கொடுத்துள்ளார். இந்நிலையில் ஆளுநர் மாளிகையில் நடைபெற்ற பதவியேற்பு விழாவில் ஹேமந்த் சோரன் சிறை சென்ற காலத்தில் ஆட்சியை கவிழாமல் பார்த்துக் கொண்ட சம்பாய் சோரனும் காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த ராமேஸ்வர் ராவும் புதிய அமைச்சர்களாக பதவியேற்றுக் கொண்டனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.